காலையில் அறுக்க பறக்க ஏஞ்சி அவசரமா கிளம்பி ஆஃபீஸுக்கு போய் மூளையை பிழிஞ்சு வேலையை பார்த்து டயர்டாகி நைட் 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தா பிக் பாஸ்ல ஏதோ ஃப்ரீசிங் டாஸ்காமே அப்படின்னு டாஸ்க்னு டிவியை ஆன் பண்ணா இந்த ஃப்ரீசிங் டாஸ்க்ல சென்ட்ராங்க கிட்ட நீங்க அப்பா வைட்டீங்கன்னு சொல்லி அவர் அழுவுறதும் பாலாஜியோட ஒய்ஃப் நித்யா வீட்டுக்கு கூட்டினு வந்து நீங்க ஒன்று சரிங்களா சேர மாட்டீங்களான்னு பஞ்சாயத்து நடத்துறதும் ஜனனியா அவங்க லவ் ஃபெயிலியர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதும் இதெல்லாம் பார்க்கும்போது இது பிக் பாஸ் ப்ரோக்ராமா இல்ல சொல்லதெல்லாம் முன்னே ப்ரோக்ராமான்ட்டு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுங்க. காஞ்ச மாடு கம்பளை மேஞ்ச மாதிரி 75 நாள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த நம்ம டேனி அவங்க லவ்வரை பார்த்தோன்னே ரொம்ப குதூகலமாய் கில்ஃபான்சி ஆகி அவங்க அம்மா பக்கத்துல இருக்காங்கன்றது கூட மறந்து போய் அவர் அடிச்சு லூட்டி ஐயோ நம்மளுக்கே கூட கொஞ்சம் கூச்சமாயிடுச்சுங்க. ஆனா இந்த அடிப்படை நாகரிகம் கூட அவர்கிட்ட இல்லையன்றதை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. சென்ட்ராயன் அப்பா ஆனது சந்தோஷம்தாங்க. ஆனா அவர் அந்த சந்தோஷத்துல அவங்க அப்பாவையோ தூக்கி உருட்டி அமுக்கி அவர் டாஸ்க்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டாருங்க. அழுதே சாதிக்கிறதுன்றத நீங்க கேள்விதாங்க பட்டிருப்பீங்க. ஆனா அழுதே எப்படி டிஆர்பி ஏத்துறதுன்றத இந்த சேனல் கிட்ட தாங்க நீங்க கத்துக்கணும். போன சீசன்ல ஸ்னேகனை கூட்டினு வந்து அழுவிட்டாங்க, இந்த சீசன்ல மும்தாஜ் கூட்டினு வந்து அழுவுறாங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே அழுவு வருதா இல்ல பிக் பாஸே ஒரு பாட்டில் கிளிசரின் குத்துட்டு கேமரா உன் பக்கம் திரும்பும் போதுல நீ அழுவுமான்னு சொல்றாரான்னு தெரியலங்க. மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க, ஆனா யாஷிகாவுக்கு மட்டும் அவங்க தங்கச்சியும் தம்பியும் அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ஏன்னு தெரியல, நீ பிக் பாஸ் வீட்டில் கிழிச்ச கிழிக்கு இதுங்க ரெண்டும் போதும் அனுப்பிச்சு வச்சாங்களா இல்ல அவங்க தங்கச்சி பிக் பாஸ் 3க்கு ரெடி பண்ணிட்டாங்களான்னு தெரியலங்க. ஜனனியை பார்க்கும்போது வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல வர சப்ஜெக்ட் ஆனந்த் கேரக்டர் தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் ஒன்றும் தெரியாது, ஒரு ரியாக்ஷன் வராது, ஒன்றுமே புரியாது. ஜெனனி பிக் பாஸ் வீட்டில் பண்ண பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் விட அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்த ஒரே நாளில் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் ஓவராகவே இருந்தது. ஆனால் ஜெனனி அவங்க அம்மா கொஞ்சம் குசும்புக்காரங்க தாங்க. ஏன்னா ஜெனனிக்கிட்ட போய் மைக்கில் பாலாஜிக்கிட்ட கொஞ்சம் அளவாக நடந்துக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பாலாஜிக்கு ஃப்ரீசிங் டாஸ்க் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. ஏன்னா அவர் மற்ற நாள்லேயே ஃப்ரீசிங் டாஸ்கில் இருக்க மாதிரி தான் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சைலண்டாக இருக்கார். வேணா அவருக்கு ஃப்ரீசிங் டாஸ்க் பதிலாக மௌன விரத டாஸ்க் கொடுக்கலாம், அட்லீஸ்ட் மற்றவங்களை பற்றி புறம் பேசாமச்சு இருப்பார். ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாதிரி வளம் வந்த நம்ம ரித்திகாவை இந்த ஃப்ரீசிங் டாஸ்க் மூலமா காதல் படத்தில் வர பரத் மாதிரி கங்க கங்க கங்கன்னு தெரிய விட்டாங்களேங்க. ஐஸ்வர்யாவை பார்க்க வந்தது உண்மையிலேயே அவங்க அம்மா தானா இல்லை நடிக்கிறதுக்கு யாராச்சும் வெளியேந்து கூட்டு வந்தாங்களான்னு தெரியலங்க. ஏன்னா அவங்க நடந்தது பார்த்தது பேசுனது எல்லாம் அவங்களா பண்ண மாதிரி இல்லை, யாரோ பின்னாடி இருந்து ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்து செய்ய சொன்ன மாதிரி இருந்ததுங்க. விஜயலட்சுமி இப்போதாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு பரிச்சயமானவங்களும் இல்லை, அவங்கள பார்க்க வந்தவங்க ஹஸ்பண்டும் ஒரு பரிச்சயமானவர் இல்லை. அதனால இவங்களை பத்தி பேசுறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அழுத்துங்க, தட்டுங்க, தூக்குங்க. தேங்க்யூ.